நீங்க கவனித்தால், ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தேடி வருகிறார். ஒரு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அந்த ஆவி வந்து தாக்கினால் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரளுகிறான். அந்த ஆவி அவனை தண்ணீரிலே தள்ளி கொல்ல பார்க்கிறது. நெருப்புக்குள்ளே கொண்டு போய் தள்ளி விடுகிறது. எங்கேயாவது நெருப்பு எரிஞ்சால் அந்த ஆவி வந்துடும், அவனை நெருப்புக்குள்ளே தள்ளிடும். இதுவரைக்கும் கிருபையாக நாங்கள் தப்பி வச்சு பாதுகாத்து நடத்தி வந்துட்டோம், அவனுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சீஷர்கள் ஜபம் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, அந்த ஆவி போகவில்லை, அந்த பையனுக்கு விடுதலை உண்டாகலை. இவங்க ஏற்கனவே ஜபம் பண்ணி பிசாசெல்லாம் போயிருக்குது, வியாதியெல்லாம் குணமாகி இருக்கிறாரு. இவங்க மூலமாக நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க, சுகம் பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் அந்த தகப்பன் அவருடைய சீஷரிடத்துல கூட கொண்டு வந்தான். ஆனால் இப்போ இந்த ஆவி போக மாட்டேங்குது, அந்த பையனுக்கு விடுதலை உண்டாகவில்லை. அப்போ வாக்குவாதம் உண்டாகிறாரு, எங்கே போச்சு உங்கள் வல்லமை, ஏசு ஏசுன்றீங்க அப்படின்னு சிலர்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க, பிரச்சனை உண்டாகிறாரு. அப்போ இயேசு மலையிலிருந்து ஜபத்தை முடித்து இறங்கி வருகிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? அந்த தகப்பன் வந்து இயேசு உண்டத்தில் பேசுகிறான், ஆண்டவரே, என்னுடைய மகனை ஒரு அசுத்தாவி அலைக்கழிக்கிறது, அது அவனை தண்ணீரில் தள்ளுது, நெருப்பில் தள்ளுது, அவனை கொல்லும்படி போராடுகிறது, அவனை அழிச்சிடணும், அவனை கொன்னுறணும் என்பதாக ஒரு ஆவி அவனுக்குள்ளே போராடுது. அவன் சொல்கிறான், அது ஒரு ஊமையான ஒரு ஆவி அப்படி தகப்பன் சொல்கிறான். அவனால் பேச முடியாது, பேச மாட்டான், ஊமையாகவே இருப்பான், ஊமையான ஆவி அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லுகிறான். இப்போ இயேசு கேட்கிறார், இவனுக்கு இது உண்டாகி எவ்வளோ காலம் ஆயிற்று, எத்தனை வருஷமாக இப்படி கஷ்டப்படுகிறான்? தகப்பன் சொல்ல, சின்ன வயசுல இருந்தே, இப்போ வாலிபன் ஆயிட்டான், அவன் சின்ன பையனாக இருக்கிற காலத்திலேருந்தே இந்த ஆவி அவனை தாக்கும், நுரை தள்ளி புரளுவான், தண்ணீரில் கொண்டு தள்ளிடும், நெருப்புக்குள்ளே தள்ளி கொள்ள பார்க்கும், இந்த மாதிரி அவனை பாதுகாத்து வர்றது எங்களுக்கு பெரிய பாடு, அசுத்தாவி. அந்த தகப்பன் அதை சொல்லுகிறான். இந்த மனிதன் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால். எங்கெங்கேயோ நான் போயிட்டேன், மந்திரவாதியெல்லாம் பார்த்தேன், அங்கே இங்கேயெல்லாம் சொன்னாங்க, எங்கெல்லாமே பணம் செலவு பண்ணி என் பையனுக்கு ஒரு சுகம் கிடைச்சிடணும் நீ பார்த்தேன், எங்கேயுமே விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல. நீர் ஏதாவது பார்த்து செய்யுங்க, உங்களால் முடிஞ்சால் அவனை குணமாக்குங்க. நீ ஏதாவது செய்ய முடிந்தால், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். நான் அந்த மந்திரவாதி பார்த்தேன், இந்த மந்திரவாதி பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், நிறைய பார்த்துட்டேன், எவ்வளோ பணம்லாம் கேட்டாங்க, எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகலை. நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா, எல்லோரும் சொல்கிறாங்களே இயேசுக்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். என்னை இப்படி தான் நம்பி பல இடத்துக்கு நான் போனேன், மந்திரவாதிக்கிட்ட போனேன், தாயத்தெல்லாம் கொடுத்தாங்க, காசெல்லாம் வாங்கி கொண்டாங்க, இந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஒன்று சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சேன், பணம்லாம் செலவு பண்ணேன். இப்படி பல இடத்துக்கு போய் பலர் சொல்லி கேட்டேன், ஒன்றும் நடக்கலை. இப்போது உங்களை பற்றி சொன்னாங்க, இயேசுக்கிட்ட போனால் சுகமாயிருன்னு, அதனால் நான் வந்திருக்கிறேன், ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா, என் பையனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். இதான் அவருடைய சூழ்நிலை. இயேசுவை தேடி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை, அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். அவரை தேடி வந்துட்டீங்கல்ல, அவர் அற்புதம் செய்து விடுவார். இயேசுகிட்ட போனால் விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு வந்திருக்கிறீங்கல்ல, கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இப்போ அந்த தகப்பன் வந்து கேட்குறா, நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா என் பையனுக்கு செய்யுங்க. இப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு அந்த தகப்பனை பார்த்து என்ன சொல்கிறாரு, 23வது வசனத்தில், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இஃப் யூ பிலீவ் ஐ கேன் டூ எ மிராக்கிள். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் அண்ட்ரூ ஹிம் ஹூ பிலீவ்ஸ். யார் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ எல்லாமே கூடும்.
நீ வந்து சொல்ற எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இயேசுவே உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா, என் பையனுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்குற. நீ விசுவாசிக்கலன்னா நானும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஐயா. நீ விசுவாசித்தால் உன் மகனுக்கு விடுதலை உண்டாகும். நீ விசுவாசித்தால் இன்னைக்கு உன் மகனுக்கு சுகம் உண்டாகும். நீ விசுவாசித்தால் நான் அற்புதம் செய்வேன். நீ விசுவாசிக்காவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு வல்லமை உள்ளவர், மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அவரால் எதை செய்ய முடியும், எந்த வியாதியும் குணமாக்க முடியும், எந்த பிசாசங்கட்டை அறுக்க முடியும், எந்த இடத்துல வழி திறக்க முடியும், எந்த தேவைகளை சந்திக்க முடியும். He can do miracle things for you. அவரால் முடியும். அதுக்கு எத்தனையோ சாட்சி நம்ம கண் முன்னாலே நிறுத்த. கேன்சர் வியாதி இல்லாமல் போய் டப்புன்னு சத்தம் கட்டிச்சு கட்டி வெடித்து சிதறி அந்த கேன்சர் மறைந்து விட்டது. ஒரே நாளில் 10 லட்சம் ரூபா கடனை கத்தர் அடைச்சிட்டார். எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நினைச்சோம், டக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கி அடைச்சு முடிச்சிட்டார். அவரால் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அற்புதம் செய்ய ஆயத்தம், என்னால் முடியும். ஆனால் நீ விசுவாசித்தாதான் என்னால் அற்புதம் செய்ய முடியும். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீ காணிக்க வச்சா உனக்கு அற்புதம் செய்கிறேன். எவ்வளோ காணிக்க வைப்ப? இந்த வியாதிக்கு நான் நிறைய மந்திரம்லாம் பண்ணணும், நான் போய் உட்கார்ந்து ப்ரேயர்லாம் பண்ணி ஏதாவது ரெடி பண்ணணும், ஒரு 10,000 ரூபா கொண்டா, 20,000 கொண்டு வா அப்படி ஏசு கேட்டாரா? இல்லை. நீ பணமே கொடுக்க வேண்டாம், இல்லை நீ போ 4 மாடி வரைக்கும் நடந்து போயிட்டு வா, காலில் செருப்பு இல்லாமல் நீ அப்படி தியாகத்தோடு எப்படி சாமி கும்பிட்ற நீ பார்க்குறேன் அப்படின்னு ஏசு சொல்லுவாரா? இல்லை. எதுக்கு ஒன்று வருத்தி கொள்ற? அப்போ எப்படி தான் அற்புதம் பெறுவது? பணமும் கொடுக்க வேண்டாம், உன்னையும் வருத்தி கொள்ள வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், பிற எப்படி அற்புதம் பெறுவது? விசுவாசம். வேற ஒன்றுமே வேண்டாம், ஜஸ்ட் ஃபெய்த், ஹாவ் ஃபெய்த். நீ விசுவாசித்தான் போதும். நீ விசுவாசித்தால் உனக்கு நான் அற்புதம் செய்வேன். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்கு விடுதலை. நீங்க விசுவாசித்தால் இன்னைக்கு தடைகள் நீங்கும். நீங்க விசுவாசித்தால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். என்ன பிரச்சனை, அதனுடைய சரீர வியாதியா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், நீ விசுவாசித்தால் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் இயேசுகிட்ட வந்து பேசுறாருல, நீங்க என் பையனுக்கு ஏதாவது செய்யுங்க. அவன்கிட்டதான் இயேசு பேசுறார், நீ விசுவாசித்தா நாற்பது செய்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தை சொன்ன உடனே உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இல்லைங்களா, லார்ட் ஐ பிலீவ், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறான், வாய் திறந்து சொல்லுகிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அழுகிறான். நல்ல கவனிங்க, என் மகனுக்கு சுகம் கொடுங்கன்னு அவன் கண்ணீர் வடிக்கல. ஏதாவது செய்ய முடிஞ்சா என் பையனுக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படிதான் ஜெபம் பண்ணினான். இப்ப அவன் அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். எதற்காக? என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்காமல் போக காரணம் அவிசுவாசம். விசுவாசம் இல்லாததுனால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. அவர் வல்லமை உள்ளவர், அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஏன் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியலை? உங்களுடைய அவிசுவாசம் என்று வசனம் சொல்லுகிறார். ஜெபிக்கிறத பார்த்தா விசுவாசமா ஜெபிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இயேசுவை தேடி வந்திருக்கிறான், மகனை அழைச்சிட்டு வந்திருக்கிறான், சீஷரோடு வந்து பேசுகிறான், எதிர்பார்ப்போட வந்திருக்கிறான். அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும்னு இயேசுவை தேடி எல்லாம் வந்துட்டான். ஆனால் அவனுக்குள்ள அவிசுவாசம். 4 மாடி வரைக்கும் வந்துட்டீங்க, தேவனுடைய கூடாரத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஆனால் ஒரு அவிசுவாசம். பார்க்கலாம், இல்லை இதான் நடக்குதா பார்ப்போம். அவிசுவாசம் என்ன நடக்குது பார்ப்போம். ஒன்றும் நடக்காது. எனக்கு நடக்கும், இயேசு எனக்கு செய்வார் அப்படின்னு விசுவாசித்தான் நடக்கும். அல்லேலூயா.
அது ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் ஆகும். நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். தவறான விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? மோகலாச குணமாக்கிடுவாரு. ஏதோ நாள் மாடல மோகலாசன் ஒருத்தர் இருக்கார், ஆறாமே அவர்கிட்ட போனால் சுகமாயிரும் சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க? தப்பா சொல்லியிருக்கிறாங்க. மோகலாசன் சால தலைவலியை கூட சுகமாக்க முடியாது. நான் குணமாக்க முடியுமா? சுகமாக்க முடியாது. நானே வியாதி பலவீனப்பட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ நான் இப்படி உங்களை சுகமாக்க முடியும்? நான் அல்ல, நான் சொல்லுகிற இயேசு குணமாக்க முடியும். ஊழியக்காரன் மேல விசுவாசம் வைக்க கூடாது, இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கணும். இல்லைங்க, மோகலாசு தான் பார்க்க முடியுது, இங்க ஜெபிக்கிற தம்பிமாரதான் கண்ணால பார்க்க முடியுது. இயேசுவை எங்க பார்க்கறது? அவர் அவங்களுடைய மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார், உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். அதான் விசுவாசம். காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் தான் விசுவாசம். எபிரேயர் 11:1 பார்க்கிறோம், இயேசுவை பார்க்க முடியல. எங்கேயா இயேசு? இங்க ஒருத்தரை காணுமே, இயேசுவை பார்க்க முடியலன்னா அவர் கடவுள். இந்த மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்ணால தான் அவரை தரிசிக்க முடியும். நீங்க தரிசித்தாலும் தரிசிக்காவிட்டாலும் இயேசு இங்க உலாவி கொண்டிருக்கிறார். காணப்படாதவர்களின் நிச்சயம், அதான் விசுவாசம். அது எப்படி சொல்றீங்க? பார்க்கவே முடியல, இங்க இருக்காருன்னு எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல காத்து இருக்குதா? இந்த இடத்துல காத்து இருக்குதா இல்லையா? இருக்குன்றவங்கெல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் காற்றை பார்த்து பார்க்குறீங்க? கண்ணால் பார்க்குறீங்களா? யாராவது காற்று எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம், என்ன கலரில் இருக்கு தெரியுமா? காற்றை நான் பார்த்தேன், ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெட் கலரில் சொல்ல முடியுமா? ஆனால் காற்றுங்க இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. எப்படி உணர முடிகிறது? காற்று உங்களை உரசுகிறது, காற்றை உணர முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய கண்ணால பார்க்க முடியல, அந்த காற்றை உங்களால உணர முடிகிறது. அதே மாதிரி இயேசுவை அந்த மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். அவர் இங்குதான் இருக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் தொடுகிறார், அவர் நம்மை சந்திக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை வல்லமே உணர முடிகிறது. அதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்ணால பார்க்கல, ஆனா நிச்சயமா சொல்லுவேன், இயேசு எங்க இருக்கிறார். எப்படி சொல்ற? 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தில் எங்க கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இயேசுவின் நாமத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறதுனால இயேசு எங்க இருக்கிறார். கண்ணால பார்க்க முடியல, ஆனா நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், இயேசு எங்க இருக்கிறார். காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. தேவன் ஒருவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்ற ஒரு மெய்யான ஆண்டவர் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர், அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அப்படி ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். அவரை நோக்கி கோப்படுகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். தேவன் ஒரு உண்டென்றும், தம்மை நோக்கி கோப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், வேற கஷ்டமே கிடையாது. இதை நீங்க விசுவாசித்தா போதும். எப்படிங்க விசுவாசிக்கிற? அதுக்குதான் இவ்வளவு சாட்சிகள். இவங்க எல்லாம் வந்து உங்களை போல மனிதர்கள். அவங்கெல்லாம் இயேசு உடைக்கிற ஊழியத்தில் இருக்கிறவங்க இல்லை, உங்களை போல பல இடத்துல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியா சொன்னார்கள். அதெல்லாம் எதற்கு? நான் இங்க இருக்கிற அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரை சந்தேகப்படுவது ஒரு பாவம். இந்த மனிதன் ஏன் அழுகிறான்? அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். அவன் இயேசுவனிடத்துல வந்தது உண்மை, இயேசுவனிடத்திலே தன் மகனுக்காக ஜெபித்தது உண்மை, என் மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று வந்தது உண்மை, இயேசுவை தேடி வந்திருக்கிறான், இயேசுவனிடத்திலே ஜபமும் பண்ணுகிறான், அதெல்லாம் உண்மை. ஆனால் அவனுடைய ஜபத்திலே சந்தேகம் இருக்கிறாரு.
நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் என் மகனுக்கு செய்யும். சந்தேகப்படாத விசுவாசம் தான் ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை கொண்டு வரும். உன் இருதயத்தில் நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இது உனக்கு ஆகும் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்க பக்கத்தில் நிற்கிறார். உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வலது கரத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க, வர கரத்தில் கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள் தங்கி இருங்க, என் கரத்தை நீங்க பிடித்து நடத்துங்க. இனி நான் எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாய் முன்னேறி செல்ல என்னை வழி நடத்துங்கன்னு ஒப்புக்கொடுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஆண்டவரே உமை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய கரம் அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும். இந்த நாள் முதல் அந்த பயங்களெல்லாம் ஓடி மறையட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கலக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாம விலகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலே துணை நின்று வெற்றி கொடுத்து உயர்த்தி நடத்தும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். அன்றுவரை ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதி நீர் துணை நின்று ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் காரியங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நிலத்தின் பலனை காணும்படி அவருடைய நிலங்கள் செழிப்பையும் பெரிய அறுவடையை காணும்படிக்கு ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை காணும்படி அவருடைய பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி ஊழியத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும், பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தினந்தோறும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.